நமது கண்ணை ஒழுங்காக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணாடி பாண்டிருக்கீங்க, கண் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ அதை சீக்கிரமாக கழட்டிருக்கு. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்ன நல்லா பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் கழட்டிடலாம். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ சீக்கிரமாக கண்ணாடி கழட்டிருக்கு. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்ன நல்லா பாருங்கள், பாருங்கள் கை இந்த மாதிரி வச்சுக்கணும், நல்லா ஒத்துக்க வேணிங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கையை மெதுவாக கொண்டு வந்து உங்கள் கண்ணாடி மேலே வச்சு கண்ணாடி கழட்டிடணும். ஏங்க கண்ணாடி கழட்டணும்னா கழட்டணும், அவ்வளோதான். கழட்டினா ஒழுங்காக தெரியும், மாட்டினா ஒழுங்காக தெரியாது. சொல்லுவாங்க கண்ணாடி கழட்டாத, தூங்கும்போது மட்டும்தான் கழட்டணும், ஒருவேளை கழட்டிட்டீங்கன்னா பவர் அதிகமாகிடும்னு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஊரில் எத்தனையோ பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, யாராவது கண்ணாடி மாட்டிருக்கீங்களே, உங்கள் கண்ணாடியோட பவரு போக போக அதிகமாகிட்டு வருதா, போக போக கம்மியாகிட்டு வருதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணாடி பவர் அதிகமாகிட்டே போகுதுன்னா உங்கள் கண்ணு பவர் கெட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, கண்ணாடி மாட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணை சரி பண்ணவே முடியாது. கண்ணாடியை கழட்டினா தான் சரி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம கண் இருக்கு இல்லையா, அது கண்ணாடி இல்லாதப்ப என்ன பண்ணு தெரியுமா, ஒவ்வொரு பொருளை பார்க்குது. அப்போது ஃபோக்கல் லென்த் மாறுது, டிஸ்டன்ஸ் மாறுது, இங்கேருந்து பொருளுக்குள்ள தூரம் இருக்கு இல்லையா, அது மாறுது. கண் பழகுது, இங்கே இந்த பொருளை பார்க்கும்போது இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணணும், இந்த பொருளை பார்க்கும்போது பக்கமாக ஜூம் பண்ணணும்னு அப்போ தான் கண் பயிற்சி செய்யுது. அப்போ தான் கண் குணமாகும், அப்போ தான் நரம்பெல்லாம் வேலை செய்யும், அப்போ தான் கண் சரியாக போகும். எப்போ கண்ணாடி மாட்டுறீங்களோ கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்தை தான் பார்க்கும். அதுக்கு பேர் 2D பேர். கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா 3D பேர். அப்போ கண்ணாடி மாட்டிருக்கும் பொழுது கண்ணில் கண்ணாடியில் தெரியும் 2D பிம்பத்தை உங்கள் கண் பார்க்குது. அப்போ கண் வரைக்கும் தான், கண்ணாடி வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது, அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், நாளடைவில் உங்கள் கண்ணுக்கு இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதே மறந்து போய் இந்த கண்ணாடியை பார்த்து 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 கண் மொத்தமாக கெட்டே போய். எனவே நண்பர்களே, யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ ஒரு ஐடியா சொல்கிறேன், கண்ணாடியை எப்பெல்லாம் முடியுமோ கழட்டுங்க. கண்ணாடி இல்லாமல் பார்க்குற நேரத்தை அதிகம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் கண் சீக்கிரமாக குணமாகும். உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க, அப்போ கண்ணாடி வேணுமா வேண்டாம்? குடும்பத்தில் உட்காந்து குழந்தைகள் விளையாண்டுருக்கீங்க, அப்போ கண்ணாடி வேணுமா வேண்டாம்? ஒருவேளை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க, செல்ஃபோன் பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு எழுத்தெல்லாம் புரியல, அது சரிவா தெளிவாக தெரிய மாட்டேங்குது, மங்களாக தெரியுது, அப்படின்னா மட்டும்தான் கண்ணாடி மாட்டணும். பஸ் ஸ்டாண்ட் நின்றுருக்கீங்க, தூரமாக பஸ் வருது, நம்பர் தெரியல, கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு நம்பரை பார்த்துட்டு மறுபடி கழட்டி பேக்கெட்டில் வச்சுக்கணும். அதாவது கண்ணாடி என்பது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் மாட்டிகிட்ருக்கிற ஒரு பொருள் கிடையாது. எப்போ கண் தெரியலையோ, எப்போ உங்களுக்கு ஒரு பொருளை பார்க்க முடியலையோ, அந்த நேரத்தில் மாட்டிட்டு மிச்ச நேரத்தில் பேக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் வெறுங்கண்ணில் இன்னையிலிருந்து முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். என்னாகும், முயற்சி பண்ண 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 கண் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அது ஜூம் பண்ணி அது பார்த்து புரிஞ்சு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். இவருங்க இந்த மாதிரி இயற்கையான ஒரு வைத்தியத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, இப்போ கண்ணாடி கழட்டினா பல பேர் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு தலை வலிக்குதுங்க, எனக்கு கண்ணாடி கழட்டினா கண்ணில் தண்ணி தண்ணியாக ஊற்றுதுங்க, அப்படி தான் ஊற்றும், அப்படி தான் வலி வரும். ஏன் வருது, தன்னைத்தானே சரி பண்ணிக்குது, அப்போ அப்படி தான் வலிக்கும், அப்படி தான் கண்ணில் தண்ணி வரும். கண்ணில் தண்ணி வருதுன்னாவே கண்ணில் உள்ள செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்குது, சரி பண்ணுது, நல்லது. ஏன் பை பண்ணோம் பாருங்க, இயற்கை வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு எப்போ நீங்கள் வரீங்களோ வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கும், லேசாக வலிக்கும், லேசாக கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பயந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக லாக் போட்டு அந்த பக்கம் வரதே இல்லை. இங்கே பாருங்க, யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, 6 மாதத்தில் மொத்தமாக கண்ணாடி கழட்டிடலாங்க. சிம்பிள் ஐடியா இவ்வளோதான். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில்
எவ்வளவு நேரம் கண்ணாடி இல்லாமல் நீங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் கண்ணு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆரம்பத்தில் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு பஸ் நம்பர் தெரியாது, உடனே கால் எடுத்து மாட்டாதீங்க, ட்ரை பண்ணுங்க, கண்ணு பாரு பாரு சொல்லுங்க, அது பார்க்க முயற்சி பண்ணோம், சரி வர வழியே இல்லை, அந்த பஸ் நம்பர் பார்க்கலன்னு நம்ம அந்த ஊருக்கே போக முடியாது அப்படின்னா அப்படியே கண்ணாடி மாட்டிக்கங்க, பார்த்துக்குங்க, மறுபடியும் உள்ளே வச்சுக்கிட்டு ஓ இந்த நம்பர் தான் தெரியலையா மறுபடியும் பாருங்க, டெய்லி 5 நிமிஷம் பேப்பர் எடுத்து படிக்க முடியலையா ட்ரை பண்ணுங்க, பேப்பர் படித்து பாருங்க, முடியலையா பக்கத்தில் கொண்டு போங்க, தூரத்தில் கொண்டு போங்க, கண்ணு நீ பாருன்னு சொல்லுங்கள், பார்க்குங்க, முயற்சி பண்ணணும் இயற்கையான முறையில், அப்போ தான் சரியாகும். எனவே கிட்டப்பார்வை தூரப்பார்வை வரும் பொழுது அதுக்கு கண்ணாடி மாட்டி இருப்பதை விட அந்த கண்ணாடியை கழட்டி நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி இல்லாமல் பொருள்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறோமோ அந்தளவுக்கு கண் சரியாக போகும். கண்டிப்பாக 6 மாதம் முதல் 1 வருடத்திற்குள் கண்டிப்பாக உங்கள் கண்கள் முற்றிலுமாக குணமாகும். முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கண்ணில் தண்ணி வரும், லேசாக தலைவலிக்கும், தலை வச்சா ரெஸ்ட் எடுங்க, கண்ணில் தண்ணி வந்தால் தொடையுங்க, கண்ணை கழுவுங்க, இதெல்லாம் செஞ்சால் தான் குணமாகுங்க. நான் கழட்டவே மாட்டேன் அப்படின்னீங்கன்னா, சில பேர் இருக்காங்க 25 வருஷமாக தூங்கும்போது மட்டும்தான் கண்ணாடி கழட்டி வச்சுருப்பாங்க, அப்போ என்ன ஆகும், நீங்களே செக் பண்ணி பாருங்கள், அவங்க பவர் போக போக அதிகமாக தான் ஆகிட்டு வருது, கம்மி ஆகிறது கிடையாது. எனவே நாம் யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கிறோமோ இனிமேல் கண்ணாடியை கழட்டி நமது கண்கள் மூலியமாக பொருள்களை உத்து பார்த்து கண்ணுக்கு பயிற்சி கொடுத்து விரைவில் அந்த கண்ணாடியிலிருந்து நம்ம வெளியே வந்து நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்வோமாக. இப்படி செய்யும் பொழுது கண்ணாடி இல்லாத ஒரு உலகத்தை நாம் படைத்து மருந்தில்லா மருத்துவத்திற்கு இந்த உலகத்தை நாம் கொண்டு செல்ல முடியும். நம்ம கண்ணை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிட்ட பார்வை, தூரப்பார்வை, கண் ஒழுங்காக தெரியல, மாலைக்கண் வியாதி, கண்ணில் பொறை இருக்குது, இந்த மாதிரி கண்ணில் எரிச்சல் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எதாக இருந்தாலும் சரிங்க, கண்ணை ஒழுங்காக வைத்துக்கொள்வதற்கு நாம் சில டிப்ஸ் பார்க்கலாம். கண்ணை கழுவுறதுக்குன்னு ஒரு டப்பா விற்குது, கண் குவளைன்னு பேர். இது வந்து அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில், இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்ட கடைகளில், சென்டர்களில் கிடைக்கும். தேடி பாருங்கள், இது ஒரு குவளை. இந்த குவளையில் சாதாரண தண்ணினா குளோரின் கலக்காத, கெமிக்கல் இருக்காத, சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்கீங்களா வீட்டில், சாதாரண தண்ணி, கொதிக்கலாக கூடாது, சாதாரண தண்ணியை நிறச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த குவளை எடுத்து கண்ணுக்குள்ளே வச்சு கரெக்டாக கண் சைஸுக்கு இருக்கும், உள்ளே வச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்க்கணும். பார்த்து முடிச்சோடனே அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு புதுசாக மறுபடியும் வேறு தண்ணி எடுத்து இந்த கண்ணுக்கிட்ட வச்சு மறுபடியும் முழிச்சு பார்க்கணும். இதாங்க முறை. சரி, இந்த மாதிரி இந்த கோவலையை வச்சு கண்ணை கழுவுனா என்ன லாபம் அப்படின்னு கேட்பீங்க. கண்ணை ஆக்சுவலாக நம்ம கழுவ வேண்டிய அவசியமே இல்லைங்க, கண்ணு எப்பவுமே கழுவிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்ணில் பாருங்கள், லேசாக தூசு போட்டால் போதும், உடனே தண்ணி ஊற்றும். அப்போ கண் வந்து கழுவிட்டு தான் இருக்குது, இயற்கையாகவே உடம்பே கழுவுது இல்லையா, அப்புறம் எது கழுவுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கழுவுறது இல்லை, சொல்லும் பொழுது கழுவுறதுன்னு சொல்லிக்கிறோம், உண்மையிலே நடக்குதுன்னா தண்ணியில் உள்ள பிராணனை கண் உரிகிறது, தண்ணி கண் வந்து குழு குழுன்னு ஆகுது, கண்ணில் இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் உள்ள பிராணன் எல்லாம் உறிஞ்செடுக்கும், சத்துக்கள் எடுக்கும், அதுக்கு ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது சும்மா ஒரு கண்ணை கழுவணும் அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு குவளை. ஒரு வேலை வாங்கிட்டு போகிறீங்க, காணாமல் போயிடுச்சு, ஐயோ காணாமல் போயிடுச்சே, இனிமேல் எப்படி பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்று யோசிக்க வேண்டாம். சாதாரணமாக குளிக்கும் பொழுது பக்கெட்டில் தண்ணி இருக்கும் இல்லையா, அப்போது அந்த தண்ணி பக்கெட் தண்ணியில் அப்படியே முகத்தை கொண்டது உள்ளே நுழைச்சிடணும். முகத்தை விட்டுட்டு ரெண்டு கண்ணால் முழிச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணி கண்ணில் படுமா, போதும் இல்லையா, கையிலிங்க இந்த ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ கையில் அப்படி தண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு அப்படி முழிச்சு பார்க்கலாம். இவருங்க கண்ணை கழுவுறது இன்னமும் சொல்லும்பொழுது இதுனும் சாதாரண விஷயம் அப்படின் மாதிரி இருக்கும், கழுவி பாருங்கள், கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குது, கண்ணுக்கும் பித்தப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது. கண்ணுடைய படம் வரைஞ்சி பாருங்கள், அது லிவர் மாதிரியே இருக்கும், லிவர் கெட்டு போனால் கண்ணு கெட்டு போகும், கண்ணு கெட்டு போனால் லிவர் கெட்டு போகும். இந்த பித்தப்பையில் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பித்தப்பை கல் கண்ணை கழுவுனா சரியாக போயிடும். ஆமாங்க, இவருங்க கண்ணுக்கும்
பித்தப்பைக்கும் லிவருக்கும் அதாவது கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் புளிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ கண்ணை கழுவுவது மூலியமாக நாம் கோபம் வராதுங்க. நீங்கள் கண்ணை கழுவி பாருங்களேன், அடிக்கடி கோபமே வராது, கூலிங்காக இருப்போம். எனவே இந்த கண் கழுவும் குவளையை வாங்கி இல்லை பக்கெட்டில் இல்லை கையில் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை காலையில் சாயந்தரம் முகத்தை கழுவ முறை இல்லையா, அந்த டைமில் கண்ணையும் கழுவுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சின்ன குவளையில் கழுவும் போது கொஞ்சம்தான் நமக்கு சக்தி கிடைக்கும், பவர் கிடைக்கும், பிராணம் கிடைக்கும். நீங்கள் பக்கெட்டுக்குள்ளேயே தலையை விட்டுருங்க, பக்கெட்டில் இருக்கிற எல்லா தண்ணியும் பிராணனும் கிடைக்கும். எனவே கண்ணை நாம் தினமும் இரண்டு முறை கழுவுவோம். அதன் மூலியமாக கண்ணை தூய்மையாக வைத்து கண்ணுக்கு சக்தி கொடுத்து கல்லீரலை சுத்தம் செய்து நம் உடம்பில் உள்ள குப்பைகளை அகற்றி பித்தப்பையில் கல்லெல்லாம் கரைச்சி நாம் கோபம் இல்லாமல் நிம்மதியாக கூலிங்காக வாழலாம். அடுத்தது இந்த கண் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணை நம்ம குணப்படுத்தணும்னா ஒரு சிம்பிள் ஐடியா இருக்குது. கண்ணை சிமிட்டுறதுங்க, மாதிரி பிளிங்க் பண்ணுறது. கண்ணை சிமிட்டினா கண் குணமாயிருங்க, கண்ணில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிரும். உண்மையிலேயே நாமெல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை கண்ணை சிமிட்டணும் கணக்கு இருக்குது, சிமிட்டிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஆகுது, சிமிட்டுறதே இல்லையா, அப்போ தான் கண் கெட்டு போகும். யாரெல்லாம் கண்ணை ஒழுங்காக சிமிட்டுறீங்களோ கண்ணில் எந்த வியாதி வராது. எப்பொழுது கண் சிமிட்டுவதை நிறுத்துகிறோமோ அப்பொழுது அது வியாதி வரும். எப்போங்க கண் சிமிட்டுறதை நிறுத்துவோம், இந்த டிவி பார்த்துட்டே இருக்கும் பொழுது, லேப்டாப் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, கேம் விளையாடும் பொழுது, இல்லை மனசில் கவலை வந்து எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அப்போ பாருங்கள் கண்ணே சிமிட்ட மாட்டோம், அப்போ தான் கண்ணுக்கு வியாதி வரும். அதனால் யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ, யாரெல்லாம் கண்ணு ஒழுங்காக தெரிலன்னு சொல்கிறீங்களோ, யார் கண்ணை கண்ணுலாம் கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கோ, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, கண்ணை அடிக்கடி சிமிட்டுங்க, சரியாக போயிடும். கண்ணை சிமிட்டுறது தான் கண்ணுக்கு மருந்து. உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வேலை, ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு, ஓ நம்ம கண் வந்து கெட்டு போயிருக்குது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, கண்டிப்பாக கண்ணை சிமிட்டிருக்க மாட்டீங்க. சாதாரணமாக கம்ப்யூட்டர் பார்க்காம சாதாரணமாக யதார்த்தமாக உட்காந்துருந்தோம்னா ஒரு ஆமாம் 100 முறை சிமிட்டிருப்பேங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது பாருங்கள் ஒரு 5 முறை தான் சிமிட்டிருப்போம். அப்போ என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, உடனே என்ன பண்ணணும், கண்ணை ஒரு நிமிஷம் சிமிட்டணும். சரி கம்ப்யூட்டரே பார்த்து சிமிட்டாமல் அந்த பக்கமாக திரும்பி வரங்க இப்படி சிமிட்டுங்க வரங்க, இப்படி முன்னால் இருக்கிற காட்சி மறைஞ்ச முறைஞ்சு தெரியணும், அந்த மாதிரி சிமிட்டணும். கம்ப்யூட்டரே பார்த்து சிமிட்டாமல் அந்த பக்கம் திரும்பி சிமிட்டுங்க. ஆனால் அந்த பக்கம் யாராவது இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அந்த சரியாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது கண்ணை சிமிட்டுவதே கண்ணுக்கு ரெஃப்ரெஷ், கண்ணை கழுவுவதே கண்ணுக்கு ரெஃப்ரெஷ். அதனால் அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்கள், அடிக்கடி கண்ணை கழுவுங்கள். இது ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமது கண் தூய்மையாக இருக்கும், அப்போ பவர் ஜாஸ்தியாகிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல கண்ணாடி மாட்டியிருப்பீங்க இல்லையா, நான் இப்போ சொல்கிற மாதிரி கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை கழுவிட்டே இருங்க. உதாரணத்துக்கு ப்ளஸ் 4 இருக்குது, கொஞ்ச நாள் செஞ்சுட்டே வாங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் கண்ணாடி வந்து மங்களாக இருக்கும், உங்கள் கண்ணாடி பார்க்க முடியாது. நீங்கள் உடனே ஓடி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 வந்துடுச்சு அப்படின்ட்டு பவர் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க, இயற்கை வைத்தியமெல்லாம் பண்ணிங்கன்னா கண் குணமாகும், அப்போ கண்ணாடி மங்களாகும். புது கண்ணாடி மாற்றணும், அது பவர் கம்மியாக இருக்கும். ஒரு 4 முறை மாற்றுங்க, அப்புறம் கண்ணாடியும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கண்ணை கழுவுவோம், கண்ணை சிமிட்டுவோம், கண்ணை தூய்மையாக வைத்துக்கொள்வோம். நாம் நல்ல கண்ணோடு, கண்ணாடி இல்லாத ஒரு கண்ணோடு, தெளிவான பார்வையோடு வாழ்ந்து நாம் இயற்கை முறையில் மருந்தில்லாத வைத்தியத்தை நாம் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம்.